ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் என்னுடைய என் வீடு இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாம்பரமில் இருக்கக்கூடிய சரவணா ஸ்டோர்ஸ் கடையிலையும் அதுக்கப்புறமா குரோம்பேட்டில் இருக்கக்கூடிய சரவணா ஸ்டோர்ஸில் சில ட்ரெஸ்ஸஸும் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் அதெல்லாம் வந்து என்னென்ன அதோட ரேட்டோட உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு தாம்பரமில் இருக்கக்கூடிய சரவணா ஸ்டோரில் நான் என்னென்னலாம் வாங்கினோ அதோடய ரேட்லாம் பார்க்கலாம் ஒரு லன்ச் பேக் ஒன்று வாங்கினேன் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி நயன் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி நல்ல குவாலிட்டியாகவே இருந்தது அதோடய ஜிப்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்டிச்சிங்லாம் சூப்பராக இருந்தது ஸோ இந்த ரேட்டுக்கு இது ரொம்பவே ஒர்த்து தான் அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு விசிறிங்க இது வந்து சும்மா பாப்பா வந்து அடம் பண்ணான்னு சொல்லிட்டு ஹஸ்பண்டுக்கும் இது பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு வாங்கினாங்க இதோட ரேட் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி நைன் ருப்பீஸ் தான் இதை உங்களுக்கு நான் விரித்து காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு ஃபோல்ட் பண்ணி வச்சுருப்பாங்க பிளாஸ்டிக் தான் பட் ஆனால் இப்போ வெயில் காலம் அப்படின்றதுனால நம்ம டக்குன்னு எங்கேயாவது ட்ராவல்லாம் பண்ணுறோம் அப்படின்னா பேக்கில் வச்சு எடுத்துகிட்டு போனால் குழந்தைங்களுக்கு ரொம்பவே வேர்க்கும் ஸோ அந்த டைமில் வந்து நம்ம விசுறதுக்குலாம் யூஸ் பண்ணிக்கலாம் டொண்ட்டி நைன் ருப்பீஸ் இந்த ரேட்டுக்கு இது வருது தான் ஸோ வாங்கியாச்சு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டோர் கர்ட்டன் அதுக்கப்புறமா விண்டோ கர்ட்டன் ரெண்டுமே வாங்கியிருக்கேன் ரெண்டுமே ஒரே டிசைனில் இருக்கிற மாதிரி வாங்கிக்கிட்டேன் ஏன்னா லிவிங் ரூமில் வந்து இருக்கக்கூடிய செல்ஃபில் அதுக்கப்புறமா விண்டோவில் வந்து போடுறதுக்காக நான் இந்த இது வாங்கினேன் சரி ஒரே மாதிரி இருக்கட்டும்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன் விண்டோவில் இருக்கிறதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபார்ட்டி த்ரீ ருப்பீஸ் அதுக்கடுத்ததான் பார்த்தீங்கன்னா டோரில் இருக்கக்கூடியதோட ரேட் வந்து ஒன் சிக்ஸ்டி ஃபோர் ருபீஸ் இது ரெண்டையும் இப்போ நான் மாட்டிட்டு இதோட டிசைன் எப்படி இருக்குது அப்படின்றது ஒரு ஓவர் வியூ வந்து அப்படியே பாருங்கள் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா க்ரோம்பேட்டில் இருக்கக்கூடிய சரோனா ஸ்டோரில் சில ஃப்ராக்ஸ்லாம் வந்து பாப்பாவுக்காக எடுத்திருக்கேன் அதோட ரேட்லாம் பார்க்கலாம் வாங்க மூணு கலெக்ஷன் இருக்குது மூணுமே வந்து டிஃப்ரெண்ட் கலர் இருக்க மாதிரி நான் பார்த்து எடுத்திருக்கேன் ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ப்ளூ அண்ட் பிளாக் தென் ஒயிட் கலரில் வந்து லேஸ் இருக்கிற மாதிரி டிசைன் இருந்தது இதை பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது பாப்பா வந்து இந்த மாதிரி ஃப்ராக்ஸ்லாம் வந்து அதிகமாக போட்டதே கிடையாது எப்பவுமே வந்து வெளியிலலாம் போனால் ஜீன் தான் கேட்டுகிட்டே இருப்பா போடணுன்னு இப்போ சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸோ ஜீனே நம்ம போட்டு விட முடியாதுல்ல அதுக்காக நான் காட்டன் ஃப்ராக்ஸ்லாம் எடுத்திருக்கேன் இதோட டிசைன் வந்து அப்படியே ஒரு ஓவர்வ்யூ பாருங்க ஸ்டிச்சஸ்ஸும் நல்லா குவாலிட்டியாக இருந்ததுங்க நான் எல்லாமே செக் பண்ணி தான் வாங்கினேன் எப்பவுமே வந்து மேக்ஸில் தான் அவளுக்கு ட்ரெஸ்ஸஸ்லாம் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறது ஜீன்னா ஓகே ஃப்ராக்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி டிசைன் தான் மேக்ஸில் இருக்குது ஸோ இப்போ வந்து டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரிலாம் போடலாம் அப்படின்னு ஒரு ஆசை வந்துச்சு அதுக்காக எடுத்தேன் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா நானூற்றி இருபத்தி ஸோ இந்த ரேட்டுக்கு வந்து எனக்கு ரொம்பவே குவாலிட்டியாக இருந்தது அதோடய கிளாத்து அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு லைட் க்ரீன் கலர் இது எப்படி சொல்கிறதுனே தெரியல நல்ல வந்து அதோட சாண்டில் அண்ட் க்ரீன் காம்பினேஷன் எனக்கு ரொம்ப சூப்பராக இருக்க மாதிரி இருந்தது இந்த கலர் வந்து அவகிட்ட இது வரைக்கும் ஒரு வாட்டி கூட அவள் பிறந்ததுலேருந்து போட்டதே கிடையாது ஸோ ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன் இந்த ஃப்ராக் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சரவணா ஸ்டோர்ஸில் வந்து காட்டன் ஃப்ராக்ஸ் வந்து நிறைய கலெக்ஷன் இருந்தது நம்மளுக்கு பார்த்து சூஸ் பண்ணுறது தான் ரொம்பவே கஷ்டமாக இருக்க மாதிரி இருந்தது ஏன்னா நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான கலர்ஸ் ஒவ்வொரு கலரும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டான மாடலில் இருந்தது ஸோ பார்த்து சூஸ் பண்ணுறது தான் ரொம்பவே கஷ்டமாக இருந்தது இதோட ரேட் பார்த்திங்கன்னா நானூற்றி பன்னிரெண்டு ரூபா ஸ்டார்டிங் வந்து நம்மளுக்கு முந்நூறுவாருந்தே அங்கே ஸ்டார்ட் ஆனது குவாலிட்டி அதுக்கேற்ற மாதிரி டிஃபர் ஆகிட்டு இருந்தது ஃபோர் ஹண்ட்ரட் இருக்கிறது எல்லாமே நல்ல குவாலிட்டி ஸ்டிச்சஸ் எல்லாமே டபுள் ஸ்டிச் பண்ணியிருந்தாங்க இது வந்து பார்த்திங்கன்னா லைட் எல்லோ அண்ட் குட்டி குட்டி கலர்ஸ் எல்லாமே கம்பெனி கம்பெயின் ஆன மாதிரி கிரீன் ஆரஞ்சு எல்லோ அந்த மாதிரி நிறைய கலர்ஸ் கம்பெயின் ஆன மாதிரி இருந்தது இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹிப் வரைக்கும் இல்லாமல் கொஞ்சம் மேலே வரைக்கும் இருக்கிற மாதிரி இருந்தது கீழே ஹிப் கிட்ட ஒரு லே கட்டுறதுக்கு ஒரு லேஸும் அட்டாச் பண்ணியிருந்தாங்க இதுலேயும் வந்து ஒரு ஒயிட் கலர் துணி வந்து உள்ளே வச்சு கொடுத்து தச்சுருந்தாங்க காட்டன் துணி இதோட ரேட்டும் பார்த்தீங்கன்னா நானூற்றி பன்னிரெண்டு தான் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மூணு ஃப்ராக்குமே நானூறுவா சம்திங் இருக்கிற மாதிரி தான் நான் எடுத்திருக்கேன் இந்த ரேட்டுக்கு இந்த ஃப்ராக்ஸ் எல்லாமே ரொம்பவே அஃபோர்டபுள் தான் அதுக்கு தான் ஹஸ்பண்ட்க்கு வந்து ஒரு பெல்ட்டு இதோட ரேட் பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பது ரூபான்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க இது வந்து சரணா ஸ்டோர் வாசல்ல வந்து சேல் பண்ணிட்டு இருந்தாங்க நூத்தி எண்பது சொன்னாங்க குறைக்கவே இல்லை நாங்க கொஞ்சம் பேசி நூத்தி ரூபாய்க்கு வந்து வாங்கினோம் பத்து ரூபா தான் குறைச்சாங்க கடைசியில அதுக்கப்புறமா எனக்கும் பாப்பாவுக்கும் சேர்த்து சில கர்ச்சிப்ஸ்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணால் அதோட ரேட்லாம் பார்க்கலாமாங்க ஃபர்ஸ்ட் வந்து பிங்க் கலர் அதுக்கப்புறமா ரெட் கலர் நடுவில் இருக்க பாருங்கள் அந்த ரெண்டு கர்ச்சிப்ஸும் பாருங்கள் ஒரே மாதிரி டிசைன் பட் ஆனால் கலர் மட்டும் தான் வேறு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்க போகிற எல்லாமே ஒரே சைஸாக பட் ஆனால் அதோட குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி ரேட்டு டிஃபர் ஆனது நடுவில் இருக்கிறது ரெண்டும் வந்து எயிட் ருபீஸ் ஈச் பீஸு அதுக்கடுத்ததான் அந்த ப்ளூ கலர் இது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஹார்ட் டிசைன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது இன்னும் கொஞ்சம் குவாலிட்டியாக இருந்தது மைக்ரோஃபைபர் கிளாத் தாங்க எல்லாமே நல்லா சாஃப்டான ஸ்பாஞ்ச் மாதிரி இருந்தது இதோட ரேட் வந்து லெவன் ரூபீஸ் அதுக்கடுத்ததான் பார்த்தீங்கன்னா இது இன்னும் கொஞ்சம் வந்து லைட்டாக பெருசாக இருக்கிற மாதிரி இருந்தது ஆனால் பட் ஆனால் ஃபுல்லாகவே டிசைன்லாம் கிடையாது பிளெயின் கர்ச்சிஃப் தான் மைக்ரோ ஃபைபர் கிளாத் தான் இதுவும் ஸோ இதெல்லாம் க்ளீனிங் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஈச் பீஸ் வந்து தேர்ட்டின் ரூபீஸ் இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளூவும் ஆரஞ்சும் எடுத்திருக்கேன் இதெல்லாம் தான் தாம்பரம் அண்ட் குரோம்பேட்டில் இருக்கக்கூடிய சரணா ஸ்டோரில் நான் பர்ச்சேஸ் பண்ணது இதில் இருக்கக்கூடிய திங்ஸ் ஏதாவது நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதோட ரேட்டு வந்து தெரிஞ்சிக்கிறப்ப உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க இது மாதிரி நான் நிறைய ஷாப்பிங் ஆல் வீடியோ அதுக்கப்புறமா ஆர்கனைசேஷன் க்ளீனிங் தென் வீலாக் ரொட்டின்ஸ் அந்த மாதிரி நிறைய நம்மளோட சேனலில் வரப்போது அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ் ஃப்ரெண்ட்ஸ் பாய்